இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வந்த போர் இப்போது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அப்படின்னு மாறி போச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா பேஜர், வாக்கி டாக்கி அப்படின்னு இப்படி நீண்டுக்கிட்டே போகுது. இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. ஆனால் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார், அது பல்கேரியாவா, ஹங்கேரியா, ஜப்பானா, தைவானா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. கடலில் வச்சு தான் இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க, ஷிப்பை மடக்கி இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு கேரள தொழிலதிபர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்தியாவை சேர்ந்த நபர் தான் இதில் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுருக்காரா, இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யார், அவரை பற்றிய விடயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அடுத்த கட்டமாக ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது எப்படி போர் தொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடந்த 3 நாட்களாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசாத சேனல்கள் கூட இப்போ இந்த பேஜர் அட்டாக், வாக்கி டாக்கி சம்பவம் நடந்ததற்கு பிறகு, எப்பா ஏன்னா அது முசாட் மோசமானவங்களாக இருப்பாங்க போலையே, உலகத்திலேயே இப்படி ஒரு சம்பவத்தை எவனுமே செஞ்சதில்லையே, யாருப்பா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திறமையை பாராட்டக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் மனித குலத்துக்கே ரொம்ப ஆபத்தான ஒரு சக்தியாக இருப்பாங்க போலையே, இதனால தான் யூதர்களை ஜெர்மனியினுடைய ஹிட்லர் வந்து அழிக்க முற்பட்டாரா அப்படின்னு பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. முழுக்க முழுக்க இன்றைக்கி ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணக்கூடிய இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு, அதனுடைய மொசாட் உளவு அமைப்பு ஏன் நாளைக்கு உலக அளவில் தனது தாக்குதலை நிகழ்த்தக்கூடாது, ஒரு குறுகிய இனம் ஒட்டுமொத்த உலக இனத்துக்கும் எதிராக திரும்புவதற்கான காலம் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு உலக அரசியல் தெரிஞ்சவங்க இப்போது யூதர்கள் மேலே பெரிய கண்ணை வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் யூதர்கள் அடித்திருக்கக்கூடிய டி ஹிஸ்புல்லா மேலே பயங்கரமாக விழுந்திருக்கு. இதன் காரணமாக ஹிஸ்புல்லாவை சேர்ந்த ஏகப்பட்ட நபர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இடுப்புக்கு கீழே ஏகப்பட்ட நபர்களுக்கு செயலிழப்பு அப்படிங்கிற விஷயம். கிட்டத்தட்ட 1700 பேர் இனப்பெருக்க உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இப்போது இந்த ரிப்போர்ட்டு இஸ்ரேல் சைடில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் மொத்தமாக இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில், அதாவது வாக்கி டாக்கி அண்டு சோலார் சிஸ்டம் அண்டு ஃபடையாக வந்து இந்த பேஜர், இதன் மூலியமாக ஹிஸ்புல்லாவை சேர்ந்த மொத்தமாக 879 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 279 மூத்த உயர்மட்ட அதிகாரிகள் அப்படிங்கிறாங்க, ஹிஸ்புல்லாவை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் அப்படிங்கிறாங்க. 509 பேருக்கு கண் பார்வை போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ஈரானுடைய அம்பாசிடர் ஒருத்தர், அவருக்கு கூட கண் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி கண் பார்வை போனவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 500 பேருக்கு மேலே. இவ்வளவு பெரிய ஒரு அட்டாக் வந்து இதுக்கு முன்னாடி உலகத்தில் வேர்ல்டு வார் சமயத்தில் கூட இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது கிடையாது. இது உலக போருக்கும் மேலே உச்சக்கட்டமான அடியாக பார்க்கப்படுது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹிஸ்புல்லா இடைவிடாமல் தனது ராக்கெட்டை ஏவிக்கிட்டே தான் இருந்தது. குறைந்தபட்சம் அவங்க 1000 ஏவுகணைகளை ஏவினாங்க. இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் முறியடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாகிருக்கு. இதுவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் தான் வெளியாகிருக்கு. லெபனானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே, நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சதி செயலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இறைவன் முன்னாடி தண்டிக்கப்படுவார், அது மட்டும் கிடையாது நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டுமே பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இதற்காக ஹிஸ்புல்லா முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் அடித்திருக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது தாங்க முடியாத அடி. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி. இந்த முடிச்சு அப்படிங்கிறது அவிழ்க்கப்படாத முடிச்சா அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான இருக்கக்கூடிய கப்பல்கள் தொடர்ச்சியாக ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக இந்த ப்ராஜெக்டை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பெருத்த பிளான். அந்த வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய இன் அண்ட் அவுட்டு, அதாவது வெளியில் இருந்து உள்ளுக்குள்ளே வரக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறாங்க. அந்த வகையில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தேடுறாங்க. ஸோ பேட்டரிஸ் மூலிமா நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இஸ்ரேல் முன்னாடியே தீர்மானித்து அது ரிலேட்டடாக தனது ஆய்வுகளில் தொடங்குது.
அப்படி வந்து வந்தது தான் இந்த தைவானில் இருந்து கோல்டு அப்பல்லோ அப்படிங்கிற கம்பெனியிலிருந்து மே மாதம் வாங்கப்பட்ட இந்த பேஜர்கள். 260,000 பேஜர்ஸ் வந்து 2 வருஷத்தில் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ இந்த பேஜர்ஸ் அதோட சேர்த்து வாக்கி டாக்கி இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சோலார் சிஸ்டத்துக்கு தேவையான பேட்டரிஸ் எல்லாமே உற்பத்தி ஆகிருக்கு தைவான்லேருந்து. இப்போ இந்த ப்ரோபு வந்து எது வரைக்கும் நீண்டு போகுது அப்படின்னா, அடுத்து பல்கேரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடு வரைக்கும் போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஹங்கேரி அப்படிங்கிற நிறுவனம், இவங்களுடைய டெலக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாதுங்க அப்படின்னு தைவான் கையை தூக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம், எங்களுடைய நாடுகள்லேயே நாங்கள் தயாரிக்கப்படக்கூடிய கம்பெனிலேயே நீங்கள் நேரடியாக வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹங்கேரி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்கக்கிட்ட அந்த பிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க பாவம் சொந்தமாக அலுவலகம் கூட கிடையாது, ஆனால் இப்படிப்பட்ட அலுவலகம் இல்லாத ஒரு கம்பெனிகிட்ட இருந்து ஹிஸ்புல்லா ஏன் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதற்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹங்கேரியில் இருந்து மட்டும் கிடையாது, இவங்க பல்கேரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியானோ ரின்சன் ஜோஸ் அப்படிங்கிற நபர் வந்து வைத்து நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி, இவர் தான் வந்து கேரளாக்காரர் இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சோஃபியா பேஸ்டு நாட்டா குளோபல் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனியை பல ஆண்டு காலம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கார். 2021-22 வாக்கில் இவருக்கு இந்த புதிதாக இந்த தொழில் தொடங்கிறதுக்கு யார் ஃபண்டு கொடுத்து இவரை ஆரம்பிக்க சொன்னா அப்படிங்கிறது தெரியலை. பட் இந்த ஹங்கேரியை சேர்ந்த நிறுவனமும் பல்கேரியாவில் இருக்கக்கூடிய இவருடைய இந்த நாட்டா அப்படிங்கிற இந்த கம்பெனியும் டைஅப் பண்ணி தான் ஹிஸ்புல்லாவுக்கு அந்த பேட்டரிஸை அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த வகையில் பிடிவியினுடைய ரிப்போர்ட், பல்கேரியாவிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 1.6 மில்லியன் யூரோஸ் இதன் மூலியமாக கைமாறி இருக்குது. யாருக்கு அப்படின்னா, இந்த நாட்டா கம்பெனியினுடைய ஓனருக்கு கைமாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு எதற்கு தனியாக பணம் கைமாறியது அப்படிங்கிறது ரிலேட்டடாக விசாரணை இப்போ தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அவரை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு முக்கியமான ஹிஸ்புல்லாவினுடைய நபர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பேர் இப்ராஹிம் அகில், சீஃப் ஆஃப் த எலைட் ராட்வான் யூனிட் அப்படிம்பாங்க ஹிஸ்புல்லாவில். அந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. இளம் வயதிலேயே பல சாதனைகளை படைத்தவராக அவர் அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட நபரை வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம், இதெல்லாமே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் நடந்திருக்கிறதுனால இஸ்ரேலுடைய நெதன்யாகு தன்னுடைய பதவி பறிபோயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான சக்ஸஸாக பார்க்கப்படுது. ப்ராஜெக்ட் வந்து இடையிலே நின்றுருக்கு அப்படின்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ப்ராஜெக்ட் இடையிலே நிப்பாட்டப்பட்டாலும் இது இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நிறுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹாஃப் அன் அவரில் மொசாட் வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது இஸ்ரேலுக்கான வெற்றியாக தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த சப்ளை செயின் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது 15 இயர்ஸாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக வந்து அழிப்பதற்கான வேலையை நார்வேயும் மற்ற நாடுகளும் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதும் நார்வே சைட்லேருந்து எழுந்திருக்கு. உலகின் பல்வேறு நாடுகளில் அமைதி ஏற்படுத்துவதற்கான பெருமுயற்சி எடுக்கிறதுல இந்த நார்வே அப்படிங்கிற நாட்டினுடைய பங்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் இப்போது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, ட்ரம்ப் சொல்லியிருந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்த நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் ட்ரம்ப், அதாவது நான் ஜெயிக்கலை அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே இருக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கான காரணம் என்னென்னா, உலகின் எல்லா நாடுகள்கிட்டையுமே இந்த ப்ரோப் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்கும்போது இவங்க நாளை பின்ன நம்ம மீதும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உலக நாடுகள் அச்சப்படும். அப்படி அச்சப்படும் போது ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நாடாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுகமாக இஸ்ரேலை டோட்டலாக வந்து கலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத தான் ட்ரம்ப் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. இது தவிர்த்து வந்து ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யூனிட் 8200 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த யூனிட் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தான் ஹிஸ்புல்லாவை பெரிய அளவில் சேதமடைய வச்சிருக்கிறதாகவும், இதன் காரணமாக நார்த்து இஸ்ரேல் சைடில் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா படையினர் ராக்கெட்டுகளை தொடர்ச்சியாக ஏவக்கூடிய வேலைகளும் சிறந்து அஞ்சு நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில அப்படிங்கிறத தாண்டி ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அப்படிங்கிற பாதை மாறிடுச்சு. எல்லை விரிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன ஏற்பட போகுதோ, மிடில் ஈஸ்ட் ஏரியாவில்
டோட்டலாக அமெரிக்கா தன்னுடைய வார்ஷிப் எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க. ரூஸ்வெல்ட் உள்ளிட்ட கப்பல்கள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க. இடையில கப்பலை வந்து திரும்ப பெற்றிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த கப்பல் வந்து மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு போயிருக்கு. ஈரான் இதெல்லாம் சத்தம் இல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படி சொல்லல, செயல் தான் பெரிய அளவில் வலிமை வாய்ந்தது. அந்த வகையில் செயலாக அதை செய்து முடித்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு தான் இப்போ பெரிய அளவில் பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர, ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இதில் கொஞ்சம் நெருக்கடி இருக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என் கையெழுத்தில் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.